அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இது ஆண்டிமடம் சட்டமன்ற தொகுதியாக இருந்து இப்போது குன்னம் சட்டமன்ற தொகுதியாக மாறியிருக்கு. சிதம்பரம் திருமாவளவன் அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிறது இந்த ஆண்டிமடம். ஆண்டிமடத்தில் விளந்தை என்ற கிராமத்தில் கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீண்ட நாள் கோரிக்கையாக காமராஜ் தெருவில் ரோடு போட்டு கொடுக்க சொல்லி மக்களுடைய விண்ணப்பமாக இருந்தது. ரோடும் போட்டார்கள். ஆனால் பீசாண்டில் ஜல்லியை கலந்து அப்படியே நிரப்புனதுனால இன்றைக்கி அந்த ரோடு ஜல்லியெல்லாம் மக்கள் கூட்டி ஓரம் கட்டிட்டாங்க. சிமெண்டே கலக்காமல் ஒரு அற்புதமான ரோடு போட்ட சாதனை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் சேரணும். அதுலேயும் பாராளுமன்ற தொகுதி இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சங்கர் அவர்களுக்கும் இந்த மிகப்பெரிய சாதனையை நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறோம். இந்த ரோடை பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 அடி தண்ணி நிற்குது. இதில் இப்போ இந்த குடியிருக்கிற மக்கள் வாத்துலாம் வாங்கி விட்டாங்க, வேறு வழி இல்லை. ஸோ இந்த ரோடை யார் கான்ட்ராக்ட் எடுத்தால், இந்த பகுதியுடைய சேர்மன் யார், வார்டு கவுன்சிலர் யார், இதெல்லாம் கேட்க போனால் எல்லோரும் கேட்குறவங்க விரோதியாகிடுறாங்க. இதுதான் இன்றைய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது. பொதுவாக யார் பேசினாலும் அது வந்து பேசுகிறவங்க மட்டுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. இது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அன்பு புதல்வர் ஸ்டாலினுடைய கருணைக்கும் தயவுக்கும் உகந்ததல்ல. நல்ல அன்புள்ளம் கொண்ட தயாநிதி மாறன், உதயநிதி, கனிமொழி அம்மா, முக ஸ்டாலின் அவர்கள், இந்த வீடியோ எப்படியும் உங்கள் கண்ணுக்கு உங்கள் பார்வைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு நீங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த தெருவில் இருக்க மக்கள் அனைவரும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதிகப்படியான வித்தியாசத்தில் ஜெயிக்கிறீங்க. ஸோ ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த ஏரியாவில் கவுன்சிலர் ஆனவங்க, சேர்மன் ஆனவங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வெறும் மண்ணையும் ஜல்லியும் கலந்து ரோடு போட்டவங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை நாங்கள் தரோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரோடு போட சொல்லுங்கள், மிக்க மகிழ்ச்சி. மக்கள் உங்களுக்கு மீண்டும் நல்லதொரு பரிசை தருவார்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.